இறுதி எச்சரிப்பு. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்தில் இருந்து இறங்கி வரக்கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று கூறியது. வெளிப்படுத்தல் 18:1-2-4 வசனங்கள். வெளிப்படுத்தல் 14:8 வரும் இரண்டாம் தூதன் அறிவித்தபடி மகாபாபிலோன் வீழும் என்கிற அறிவிப்பானது எதிர்காலத்தில் மறுபடியும் கொடுக்கப்படும் என்பதையே வேதாகமமானது சுட்டிக்காட்டுகிறது. அதனோடு சேர்த்து முதல் தூது கொடுக்கப்பட்ட வருடமாகிய கிபி 1844 பிறகு பாபிலோனை சேர்ந்த பல்வேறு அமைப்புகளுக்குள் மேலும் அக்கிரமங்கள் பெருகிவிட்டன என்பதுவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. உலகத்தில் உள்ள ஆன்மீக உண்மைகள் ஒவ்வொன்றையும் புறக்கணிக்க அவர்களது மனம் இருளடைகிறது. அவர்களது இருதயம் கடினப்படுகிறது. இறுதியில் அவர்கள் கடினமான அவிசுவாசத்திற்குள் சிக்குண்டு போகிறார்கள். இறைவன் கொடுக்கிற எச்சரிப்பையும் மதிக்காமல் தொடர்ந்து 10 பிரமாணங்களில் ஒன்றை காலின் கீழிட்டு மிதிக்கிறவர்களாக இருப்பவர்கள் இறுதியில் அந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களையும் உபத்திரவப்படுத்த தொடங்குவார்கள். இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தையும் அவருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களையும் அருவறுப்பதின் மூலம் கிறிஸ்து ஒரு பொருட்டல்ல என்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் பிசாசுகளின் பொய்யான மத கோட்பாடுகள் சபைகளில் ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான். அப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் போது பாவ இதயத்தின் மேல் இருந்த கட்டுப்பாடுகள் விலகி போய்விடுகின்றன. பிறகு மதம் என்கிற போர்வையில் எந்த மோசமான செயலையும் தயங்காது செய்யும் நிலைக்கு மனிதன் போய்விடுகிறான். ஆவிகளின் சக்தியினால் அற்புதங்கள் செய்யலாம் என்கிற ஆசையில் கிறிஸ்தவர்கள் பிசாசுகளோடு தொடர்பு கொள்கிறார்கள். ஆனால் அந்த பிசாசுகளோ இவர்களை தன்வயப்படுத்திக் கொள்கின்றன. ஆகவே இவர்கள் பிசாசுகளின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படியாக சபைக்குள்ளே பிசாசுகளின் செல்வாக்கு நுழைந்து விடுகிறது. பாபிலோனை குறித்து வெளிப்படுத்தல் 18:5 உள்ள தீர்க்க தரிசனம், அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று கூறுகிறது. ஆகவே இந்த பாபிலோனின் பாவ பாத்திரம் நிரம்பிவிட்டது என்பதும் அதனால் அவளுடைய அழிவு சீக்கிரமே வரப்போகிறது என்பதும் தெளிவாகிறது. ஆனால் இறைவனுடைய பிள்ளைகள் சில பேர் இன்னமும் பாபிலோனுக்குள் வருமுன், இறைவனின் கடுமையான தீர்ப்புகள் அவள் மேல் வருவதற்கு முன், இந்த விசுவாச பிள்ளைகளை வெளியே அழைப்பதற்காகவே இறைவன் ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த இயக்கமே வானிலிருந்து பெரும் மகிமையோடு இறங்கி வரும் தேவதூதன் என்று வெளிப்படுத்தல் 18 உருவகப்படுத்தப்படுகிறது. இந்த தேவதூதன் மகாபலத்த சத்தத்தோடு பாபிலோனின் பாவங்களை அறிவிக்கிறான். அதனோடு சேர்த்து, என் ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்கிற அழைப்பையும் கொடுக்கிறான். இந்த தூதனின் அழைப்பும் வெளிப்படுத்தல் 14:7 கூறப்படும் மூன்றாம் தூதனின் செய்தியும் சேர்த்து வழங்கப்படும் போது அதுவே இவ்வுலகில் வாழும் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் கடைசி எச்சரிப்பாக ஆகிறது. ஒரு அதிபயங்கரமான இக்கட்டை நோக்கி இவ்வுலகம் போய்கொண்டிருக்கிறது. அது என்ன இக்கட்டு? ஒரு பக்கம் இறைவனின் நியாயப்பிரமாணங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி உலக சக்திகள் ஒன்றுபட்டு வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றுபட்டு எளியவர் வலியவர் பணக்காரர் ஏழை ஆண்டான் அடிமை என்கிற வித்தியாசம் ஏதுமின்றி அனைவரும் சபையின் பாரம்பரியத்திற்கு கீழ்ப்படிந்து போலியான ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் என்று சட்டம் இயற்ற போகின்றன. வெளிப்படுத்தல் 13:16. இச்சட்டத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கிற அனைவருக்கும் முதலில் சிறை தண்டனை வழங்கப்படும். அவர்கள் தொடர்ந்து கீழ்ப்படிய மறுத்தால் அப்போது மரண தண்டனை விதிக்கப்படும் என்கிற நிலை இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் இறைவன் தாம் நியமித்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று கடுமையாக எதிர்பார்க்கிறார். இக்கட்டளையை மீறி நடப்போருக்கு இறைவனது கோபாக்கினை காத்து நிற்கிறது. இப்படி உலகத்தார் அனைவரும் இருபுறமும் நிற்கப்படுவார்கள் என்பதே இவ்வுலகம் எதிர்கொள்ள காத்திருக்கும் இக்கட்டு. இறைவன் ஏற்படுத்தின ஓய்வு நாளா, மனிதன் ஏற்படுத்தின ஓய்வு நாளா என்கிற கேள்வி ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்பாக தெளிவாக வைக்கப்படுகிறது. இறைவன் ஏற்படுத்தின கட்டளையை மீறி மனிதர்கள் ஏற்படுத்தின கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் மேல் ஒரு முத்திரை வைக்கப்படுகிறது. இது அவன் இறைவனது அதிகாரத்தை விட மனிதர்களது அதிகாரத்தையே ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளமாகும்.
இவனுக்கு பரலோகத்தின் எச்சரிப்பு என்னவென்றால், மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கரமாகிய மதுவை குடிப்பான் என்பது. வெளிப்படுத்தல் 14:9-10. மேற்படி உண்மைகள் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிற்கும் மனசாட்சிக்கும் முன்பாக தெளிவாக வைக்கப்படும். தெள்ள தெளிவாக வைக்கப்பட்ட உண்மைகளை நிராகரிப்பவன் மேல் மட்டுமே இறைவனுடைய கோபாக்கினை வரவிருக்கிறது. இந்த கடைசி காலத்திற்கே உரிய மேற்படி உண்மைகளை தெரிந்து கொள்ள இதுவரையும் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் பலர் இன்னும் இருக்கிறார்கள். 4வது பிரமாணத்தின் முக்கியத்துவம் அவர்களுக்கு சரியான முறையில் விளக்கி சொல்லப்படவில்லை. மனித இதயத்தின் நினைவுகளை வாசிக்கிறவராயும் உள்நோக்கங்களை ஆராய்ந்திருக்கிறவராயும் இருப்பவர் இறைவன். ஆகவே உண்மை எது என்பதை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிற எவனும் உண்மையை அறியாமல் இருந்து அதனால் மேற்படி சோதனையில் ஏமாந்து போகும்படி அவர் விடவே மாட்டார். தங்களது அறியாமையினாலே தான் ஜனங்கள் தங்கள் மீது விதிக்கப்பட்ட போலி ஓய்வு நாள் சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற நிலைக்கு இறைவன் விடமாட்டார். ஒவ்வொருவரும் ஓய்வு நாளை குறித்த காரியம் என்ன என்பதை நன்கு அறிந்து கொள்ள வாய்ப்பும் வசதியும் கொடுக்கப்பட்ட பின்னரே தங்களுக்கு வேண்டியதை தேர்ந்து கொள்ளும்படி விடப்படுவர். 4வது பிரமாணத்திற்கு சவால் விடும்படியாக சட்டம் போடப்பட்டிருப்பதால் இந்த ஓய்வு நாள் பிரமாணமே இறைவன் மேல் ஒருவனுக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதிக்கிற சோதனை பிரமாணமாக இருக்கும். இந்த சோதனையின் அடிப்படையில் தான் இறைவன் பக்கம் நிற்கிறவர்கள் யார், இறைவன் பக்கம் நில்லாதவர்கள் யார் என்பது பிரித்தறியப்படும். 4வது பிரமாணத்திற்கு விரோதமாக சட்டம் இயற்றியிருக்கும் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிந்து ஒருவன் போலியான ஓய்வு நாளை கை கொள்வானேயானால் அச்செயலினால் அவன் இறைவனுக்கு எதிரியின் பக்கம் நிற்பதாக இருக்கும். அப்படியின்றி அவன் இறைவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து மெய்யான ஓய்வு நாளை கை கொள்வானானால் அது தன்னை படைத்த இறைவன் பக்கம் நிற்பதாக இருக்கும். உலக அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதால் ஒரு சாரார் மிருகத்தின் முத்திரையை பெற்று கொண்டவர்களாகிறார்கள். மற்றும் ஒரு சாரார் தெய்வீக அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதால் இறைவனின் முத்திரையை பெற்று கொண்டவர்களாகிறார்கள். 3வது தூதனின் தூதில் உள்ள பயங்கரமான அபாய எச்சரிப்பை ஜனங்களுக்கு கொடுத்தாலும் இதுவரை அதை நம்பியவர்கள் இல்லை. அபாய எச்சரிப்பை கொடுத்தவர்களுக்கு பயங்கரவாதிகள் என்கிற பட்டம் கிடைத்ததுதான் மிச்சம். மத சகிப்பின்மை அமெரிக்க நாட்டில் வேறொன்றும். மேலும் இறைவனின் பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களை உபத்திரவப்படுத்தும்படி அரசாங்கமும் கிறிஸ்தவ மத அமைப்புகளும் ஒன்றுபடும் என்கிற எதிர்பார்ப்புகள் ஆதாரமற்றவை, பைத்தியக்காரத்தனமானவை என்று ஒதுக்கப்படுகின்றன. இந்த நாடு இதுவரை இருந்தது போல இனியும் எப்போதுமே மத சுதந்திரத்தை பாதுகாக்கும் நாடாகவே இருக்குமே என்று மற்றபடி அல்ல என்றே நம்பப்படுகிறது. 3வது தூதனின் எச்சரிப்பு இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் ஞாயிறு ஆசரிப்பை சட்ட ரீதியாக அமல்படுத்தும் பேச்சு பரவலாக பேசப்பட்டு விவாதிக்கப்படும் போது இப்படி வரும் என்று நம்பவோ எதிர்பார்க்கவோ முடியாத அந்த சட்டம் நிறைவேறி வந்து கொண்டிருப்பதை காணும்போது இதுவரை ஏற்பட்டிராத பெரிய விளைவுகளை 3வது தூதனின் தூது ஏற்படுத்தும். ஒவ்வொரு தலைமுறையிலும் உலகத்திலும் சபையிலும் உள்ள பாவங்களை கண்டிக்கும்படி தமது ஊழியக்காரர்களை அனுப்புகிறவராக இறைவன் இருக்கிறார். ஆனால் தங்களிடம் மென்மையான வார்த்தைகள் பேசப்படுவதை தான் ஜனங்கள் விரும்புகிறார்களே அன்றி சுத்தமான உறுத்தலான உண்மைகளை சொல்லி கண்டிக்கப்படுவதை விரும்புவதில்லை. அநேக சமய சீர்திருத்தவாதிகள் கூட தங்களுடைய ஊழியத்தை தொடங்கும் போது தங்களது சபையிலும் தேசத்திலும் காணப்படும் பாவங்களை குறித்து நேரடியாக கண்டித்து பேசுவதை விரும்பியதில்லை. ஒரு நேர்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை தாங்களே வாழ்ந்து காட்டுவதன் மூலம் மட்டுமே ஜனங்கள் வேதாகமம் காட்டும் பரிசுத்தமான பாதைக்கு திரும்பிவிடலாம் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அது அப்படி நடக்கக்கூடிய காரியம் அல்ல. ஆகவே இறைவனின் ஆவி எலியாவின் மேல் வந்திறங்கியது போல இவர்கள் மேலும் வந்திறங்கியது. இறைவனின் ஆவி எலியாவை அசைத்ததால் அவன் அக்கிரமம் செய்த அரசனையும் முறை தவறி நடக்கும் ஜனங்களையும் கண்டித்து அவர்களது பாவங்களை உணர்த்து காட்டினான். அதை போலவே இவர்களும் தங்கள் விருப்பத்தையும் மீறி வேதாகமத்தின் தெளிவான வசனங்களை எடுத்து பேசி ஜனங்களின் பாவங்களை கண்டித்தார்கள். ஆத்துமாக்களை எதிர்நோக்கி இருக்கும் ஆபத்தையும் அதிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கான சத்தியத்தையும் மிகுந்த வாஞ்சியோடு எடுத்துரைக்கும்படி ஆவியானவரால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். விளைவு என்னதாக இருக்கும் என்பதை பற்றி கவலைப்படாமல் இறைவன் தங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை அப்படியே பேசினார்கள். அவ்வாறாக அவர்கள் கொடுத்த எச்சரிப்பை ஜனங்கள் கவனித்து கேட்கிறவர்களாக இருந்தார்கள். இது போலவே தான் 3வது தூதனின் எச்சரிப்பும் கொடுக்கப்படும்.
இந்த எச்சரிப்பின் தூது மகா வல்லமையாக கொடுக்கப்பட வேண்டிய காலம் ஒன்று சீக்கிரமே வரவிருக்கிறது. அப்போது தம்மை இறைவனுடைய ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுக்கும் எளிமையான மனிதர்களை இறைவன் எடுத்து பயன்படுத்துவார். இந்த எளிமையான ஊழியக்காரர்கள் இந்த வல்லமையான ஊழியத்தை செய்வதற்கான தகுதியை எப்படி பெறுகிறார்கள்? பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அபிஷேகம் செய்வதாலே இந்த தகுதியை பெறுகிறார்களே அன்றி பெரும் கல்வி நிலையங்களில் சேர்ந்து தேர்ச்சி பெற்றதால் அல்ல. விசுவாசத்திலும் ஜபத்திலும் தேர்ச்சி பெற்ற இவ்வூழியர்கள் தெய்வீக உற்சாகத்தோடு சென்று இறைவன் தங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை அறிவிப்பார்கள். அதன் மூலம் பாபிலோனின் பாவங்கள் வெட்ட வெளிச்சமாக்கப்படும். சபைகள் பாரம்பரியங்களை அரசாங்கத்தின் துணையோடு கட்டாயப்படுத்தி திணிப்பதால் வரவிருக்கும் பயங்கரமான விளைவுகளையும், ஆவி மார்க்கம் சபைகளில் நுழைந்து விட்டிருப்பதையும், போப்புவின் செல்வாக்கு ரகசியமாக ஆனால் வேகமாக வளர்ந்து வருவதையும் இவ்வூழியர்கள் எடுத்து விளக்குவார்கள். ஆயிரமாயிரமானவர்கள் இதை கேட்டு காரியம் இப்படித்தான் இருக்கிறதா என்று ஆராய்வார்கள். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட சத்தியங்களை புறக்கணித்ததால் கிறிஸ்தவ சபைகள் பொய்யான சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்குள் விழுந்து கிடக்கின்றன என்கிற உண்மையையும், மேலும் தாங்கள் இருக்கும் கிறிஸ்தவ சபைகள் பாபிலோனாக மாறிவிட்டிருக்கின்றன என்கிற சாட்சியையும் கேட்டு ஜனங்கள் திகைத்து நிற்பார்கள். இந்த ஜனங்கள் தங்களது போதகர்களிடம் சென்று காரியங்கள் இப்படியாயிருக்கிறது என்று தீவிரமாக விசாரிப்பார்கள். அந்த போதகர்களோ பலவற்றை எடுத்து கூட்டி பேசி மென்மையான வார்த்தைகளை சொல்லி விழித்தெழுந்துவிட்டு அவர்களது மனசாட்சியை மீண்டும் தூங்க வைக்க முயல்வார்கள். ஆனால் பலர் மனித ஞானத்தை கொண்டு கொடுக்கப்படும் இந்த விளக்கங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து வேதாகமத்தை கொண்டு விளக்கங்களை நிரூபியுங்கள் என்று பிடிவாதமாய் நிற்பார்கள். மிகவும் புகழ்பெற்று விளங்கும் அந்த போதகர்கள் தாங்கள் இதுவரை செலுத்தி வந்த அதிகாரம் இப்பொழுது செல்லுபடியாகவில்லை என்று கண்டு அன்று இயேசுவின் மேல் பரிசேயர்கள் கோபப்பட்டது போல கோபப்படுவார்கள். கோபப்பட்டு அவர்கள் கேட்டு வந்திருக்கும் செய்தி சாத்தானிடம் இருந்து வந்தது என்று கூறுவார்கள். அது மட்டுமல்ல, அந்த செய்திகளை அறிவிக்கும் ஊழியர்களை உபத்திரவப்படுத்தும்படிக்கு பாவத்தில் திளைக்கும் இதர ஜனக்கூட்டத்தாரை ஏவி விடுவார்கள். மனிதன் ஆசரிக்க வேண்டிய ஓய்வு நாள் எது என்கிற விவாதம் பெரிதாகும் போது இதுவரை மறக்கப்பட்டு விட்டிருந்த ஓய்வு நாள் கட்டளையின் மேல் ஜனங்களுடைய கவனமெல்லாம் திரும்பும். இது சாத்தானை மேலும் நன்கு உசுப்பிவிடும். சாத்தானுடைய ஜனங்கள் இதை எதிர்த்து நிற்பர். அதனையும் மீறி செய்தி பரவும். இது எதிராளியாகிய சாத்தானின் பிள்ளைகளை வெறி கொள்ள செய்யும். போதகர்கள் இந்த வெளிச்சத்தை தமது சபையின் விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளாதபடி தடுப்பதற்காக மனித வரம்பை மீறிய சக்தியோடு செயல்படுவர். இந்த மகா முக்கியமான கேள்வியை குறித்து எந்த விதமான விவாதமும் நடைபெறாதபடி தடுக்க தம்மால் இயன்ற எல்லாவற்றையும் செய்வர். இப்படி தடுப்பதற்காக கிறிஸ்தவ சபைகள் அரசாங்க சட்டத்தின் துணையை நாடும். இந்த செயலில் கத்தோலிக்கர்களும் புராட்டஸ்டாண்டுகளும் மிகுந்த ஒற்றுமையோடு செயல்படுவர். ஞாயிறு ஆசரிப்பை அமுல்படுத்தும் இயக்கம் மேலும் மேலும் அதிக வலிவும் தெளிவும் அடையும். அப்பொழுது நான்காவது கட்டளையின்படி சனிக்கிழமையை ஆசரிப்போருக்கு எதிராக சட்டம் திருப்பப்படும். அவர்களுக்கு அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும். செல்வாக்கான பதவி, பணம், இனப்பிற வெகுமதிகள் மூலம் ஆசை வார்த்தைகளை காட்டி ஒரு சிலர் தமது விசுவாசத்தை கைவிடுமாறு தூண்டப்படுவர். ஆனால் இதற்கெல்லாம் அவர்கள் கூறும் ஒரே பதில் என்னவாக இருக்கும் என்றால், நாங்கள் செய்யும் தவறு என்ன என்பதை இறைவனுடைய வார்த்தையிலிருந்து நிரூபியுங்கள், ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான். இதே போன்ற நிலைமைகளில் நிறுத்தப்படும் போது அங்கே அவர்கள் சத்தியம் எது என்பதற்கு பலமான சாட்சி கொடுப்பார்கள். அதை கேட்பவர்களில் பலர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனின் பிரமாணங்கள் அனைத்திற்கும் கீழ்ப்படிந்து நடக்க தீர்மானிப்பார்கள். இப்படியாக சத்தியத்தையே அறிந்திராத ஆயிரக்கணக்கான மக்கள் சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்தப்படுவார்கள். மனசாட்சியின்படி இறைவனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற செயல் பெரும் குற்றமாக கருதப்படும். இப்படி கருதும்படி அநேகர் சாத்தானால் கண்குருடாக ஆக்கப்பட்டு விடுவார்கள். ஆகவே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் பிள்ளையை பெற்றோர்கள் அன்பில்லாமல் கடினமாக நடத்துவார்கள். பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் நல்ல வேலைக்காரனை எஜமானும் எஜமானியும் இரக்கமின்றி கொடுமைப்படுத்துவார்கள். பாசம், நேசம் என்பதெல்லாம் இல்லாமல் போய்விடும். பெற்றோர்களால் சிறு பிள்ளைகள் கூட வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 2:12 பவுல் சொன்ன வார்த்தைகள் எழுத்து கெழுத்து நிறைவேறும்.
சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிறவர்களாய் இருந்து ஞாயிறு ஓய்வு நாளை கனப்படுத்த மறுக்கிறவர்களில் சிலர் சிறையில் தள்ளப்படுவார்கள், சிலர் நாடு கடத்தப்படுவார்கள், சிலர் அடிமைகள் போல் நடத்தப்படுவார்கள். மனித ஞானத்தின்படி பார்க்கும்போது இப்படியெல்லாம் நடக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் மனிதனிடத்தில் உள்ள பாவத்தின் ஆவியை இறைவனின் ஆவியானவர் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதுதான். ஆனால் இந்த இறைவனின் ஆவியானவர் பாவ மனிதனை விட்டு விலகிவிடும் காலம் வரும். அப்போது இறைவனுடைய பிரமாணங்களை வெறுக்கிற சாத்தானின் முழு கட்டுப்பாட்டிற்குள் மனிதர்கள் வந்துவிடுவார்கள். அதன்பின் நம்பவே முடியாத காரியங்களை மனிதர் செய்வார்கள். ஏனென்றால் மனித இருதயத்தில் இறைவனை பற்றிய அன்போ பயமோ முற்றிலுமாகவே இல்லையெனில் அது மகா கொடூரத்தனமாக ஆகிவிடும். மூன்றாம் தூதனின் தூதை ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறிக்கொள்ளுபவர்களில் மிக பலர் சத்தியத்திற்கு முற்றும் கீழ்ப்படிந்து நடக்கும் பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். உபத்திரவங்கள் என்கிற புயல் வீச ஆரம்பிக்கும் போது இவர்கள் தங்களது நிலையை மாற்றிக்கொண்டு எதிரியின் தரப்பில் சாய்ந்து விடுவார்கள். ஏனென்றால் இவர்கள் உலகத்தின் போக்கிலேயே போய் உலகத்தாரிடம் உள்ள அதே ஆவியை தாங்களும் பெற்றுக்கொண்டவர்கள். ஆகவே இவர்கள் சோதனைகள் வரும்போது சரியானது எது என்று பார்ப்பதை விட எளிதானது எதுவோ அதையே தேர்ந்து கொள்ள பழகியிருக்கிறவர்கள். இவர்கள் ஒரு காலத்தில் சத்தியத்தை அறிந்து அதில் திளைத்தவர்கள். அரிய திறமைகளும் அருமையாக பேசும் ஆற்றலும் உடையவர்கள். ஆனால் இப்போது தங்கள் சக்திகளை எல்லாம் ஆத்மாக்களை ஏமாற்றவும் சத்தியத்தை விட்டு வழிவிலக்கி நடத்தவும் செலவழிப்பார்கள். கொஞ்சம் முன்புதான் சத்தியத்தின் பிள்ளைகளுக்கு விசுவாச சகோதரர்களாக இருந்தவர்கள் இப்போது கடும் ஜென்ம விரோதிகளாக ஆகிவிடுவார்கள். பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கும் பிள்ளைகள் தமது விசுவாசத்தை குறித்து விசாரிக்கப்படுவதற்காக நீதிமன்றங்களில் நிறுத்தப்படும் போது அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டுவதற்கும் பொய்யான தகவல்களை தந்திரமாக உள்ளே நுழைத்து அதிகாரிகளை விசுவாச பிள்ளைகளுக்கு எதிராக தூண்டிவிடுவதற்கும் சாத்தானின் மிக சிறந்த கருவிகளாக இருப்பவர்கள் இவர்களே. இந்த உபத்திரவ காலத்தில் இறைவனது பிள்ளைகளின் விசுவாசம் வெகுவாக சோதிக்கப்படும். இவர்கள் இறைவனையும் அவரது வார்த்தையை மட்டுமே நம்பி செயல்படுபவர்கள். இந்த உலக மக்களை எச்சரிக்க வேண்டிய தங்களது வேலையை நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டார்கள். இவர்களது இதயத்தை உலுக்கி இந்த எச்சரிப்பின் தூதை கொடுக்கும்படி இவர்களை உந்தி தள்ளியது இறைவனின் ஆவிதான். தெய்வீக உற்சாகத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, தெய்வீக உந்துதலினால் உந்தப்பட்டவர்களாக தமது கடமைகளை செய்யும்படி இவர்கள் களத்தில் இறங்கினார்கள். இறங்கி விளைவுகளை பற்றி யோசித்து தாமதம் செய்யாமல் இறைவன் தங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைகளை அப்படியே ஜனங்களுக்கு கொடுத்தவர்கள் இவர்கள். இவர்கள் தங்களது உலக இன்பங்களையோ உலகின் புகழையோ தங்களது உயிரையோ கூட காத்து கொள்ள வேண்டும் என்று கருதாமல் ஊழியம் செய்த உத்தமர்கள்தாம். இருப்பினும் உலகத்தாரின் எதிர்ப்பும் வெறுப்பும் பெரும் புயலாக தங்கள் மீது வந்து தாக்கும்போது இவர்களில் சிலர் நிலை குலைந்து மனம் மருகுகிறவர்களாக ஆகிவிடுவார்கள். அதோடு, ஐயோ, நாங்கள் பேசிய வார்த்தைகளின் விளைவு இப்படியாகும் என்று தெரிந்திருந்தால் வாயை மூடிக்கொண்டு பேசாமலேயே இருந்திருப்போமே என்று மனம் மயங்குகிறவர்களாகவும் இருப்பார்கள். ஏனென்றால் தொல்லைகள் அவர்களை எங்கும் சுற்றி வளைத்திருக்கும். தனக்கு இடம் கொடுக்கும்படி சாத்தான் அவர்களை தாக்கும் தாக்கானது பெரும் தாக்குதலாக இருக்கும். தாங்கள் ஏற்றுக்கொண்ட ஊழியத்தை வெற்றிகரமாக முடிப்பது என்பது தங்களால் இயலாத காரியம் என்றும் அப்படி முடிக்காமலே தாங்கள் அடியோடு அழித்து போகப் போவது நிச்சயம் என்றுமே அவர்களுக்கு தோன்றும். ஆரம்பத்தில் அவர்களை ஏவி இயக்கிய உற்சாகம் இப்போது தணிந்து போயிருக்கும். இருப்பினும் இப்போது அவர்கள் பின்வாங்குவதற்கில்லை. ஆகவே தங்களது பரிதாப நிலையை உணர்ந்தவர்களாய் எல்லாம் வல்லவரிடத்தில் ஓடி அடக்கிலம் கேட்பர். அப்போது அவர்கள் தாங்கள் பேசிய வார்த்தைகள் தங்களது வார்த்தைகள் அல்ல என்பதையும் எச்சரிப்பு கொடுத்து பேசும்படி தங்களை ஏவிய அந்த இறைவனுடைய வார்த்தைகளே என்பதையும் நினைவு கூறுவார்கள். இறைவன் சத்தியத்தை அவர்களது இருதயத்தில் வைத்து விட்டார். அவர்கள் அதை அறிவிக்காமல் எப்படி இருக்க முடியும்? இதே போன்ற சோதனைகளைத்தான் கடந்த காலங்களிலும் இறைவனுடைய ஜனங்கள் அனுபவித்தார்கள். விக்லிஃப், ஹஸ், லுத்தர், திண்டல், பாக்ஸ்டர், வெஸ்லி ஆகிய அனைவருமே மத கோட்பாடுகள் அனைத்துமே வேதாகமத்தை கொண்டு சோதித்து பார்க்கப்பட வேண்டும் என்பதையும் வேதாகமத்திற்கு ஒத்து வராத கோட்பாடுகள் அனைத்தும் தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதையும் வற்புறுத்தியவர்கள். இவர்களுக்கு எதிராக பல உபத்திரவங்கள் தீராத ஆங்காரத்தோடு வந்து மோதின. ஆனாலும் அவர்கள் சத்தியத்தை அறிவிப்பதிலிருந்து ஓயவில்லை. கிறிஸ்தவ சபையின் வரலாற்றின் ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த காலத்தில் இருந்த இறைவனின் பிள்ளைகளுடைய தேவைக்கு ஏற்றபடி விசேஷமான சில சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. இப்படி வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் ஒவ்வொன்றும் எதிர்ப்பையும் வெறுப்பையும் கடந்துதான் வந்திருக்கிறது.
இந்த வெளிச்சத்தை கொண்டு வந்தவர்கள் ஒவ்வொருவரும் சோதிக்கப்பட்டும் பரிசோதிக்கப்பட்டும் தான் இருக்கின்றனர். இரட்சிப்பின் பாதையில் அபாயமான சூழ்நிலைகள் தோன்றும் போதெல்லாம் இறைவன் ஜனங்களுக்கு விசேஷமான சத்திய வெளிச்சத்தை கொடுக்கிறார். இந்த சத்தியத்தை அறிவிக்க மாட்டேன் என்று யார் கூறக்கூடும்? அவர் தமது ஊழியர்களுக்கு கட்டளையிடுகிறார், இந்த உலகத்திற்கு இரக்கத்தின் கடைசி அழைப்பினை கொடுக்கும்படி. இப்படி இறைவன் கட்டளையிடும் நிலையில் அவர்கள் தங்களது ஆத்மாவை இழக்க தயாராக இருந்தால் ஒழிய அவர்கள் பேசாமல் இருக்க முடியாது. இந்த தூதை சொன்னால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று கணக்கு பார்க்கும் வேலை கிறிஸ்துவின் தூதர்களுக்கும் கிடையாது. அவர்கள் வேலை தமது கடமையை சரியாக செய்து முடித்த பின் விளைவுகளை இறைவனிடம் ஒப்புவித்து விட வேண்டும் என்பதே. மூன்றாம் தூதனின் எச்சரிப்பு தூதை அறிவித்த இறைவனின் ஊழியக்காரர்களுக்கு உலகில் எழும்பும் எதிர்ப்பு வளர்ந்து மேலும் மேலும் கடுமையான எல்லைகளை காணும்போது இறைவனுடைய பிள்ளைகள் தாங்கள் செய்ததை எல்லாம் சரியாகத்தான் செய்தோமோ என்று சந்தேகப்பட்டு குழம்பி போகின்றனர். ஏனென்றால் ஒருபுறம் தங்களது வரம்பு மீறிய செய்கையால் வேண்டாத வம்பை விலக்கி வாங்கி கொண்டது போல தோன்றுகிறது. மறுபடியும் இறைவனுடைய வார்த்தையும் சரி, அவர்களுடைய மனசாட்சியும் சரி, அவர்கள் செய்தது சரியே என்று உணர்த்துகின்றன. ஆயினும் சோதனைகள் பெருகும் போது அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் அவர்களுக்கு கூடவே கொடுக்கப்படுகிறது. எதிரிக்கும் இறைவனது பிள்ளைகளுக்கும் உள்ள இந்த போட்டி மேலும் மேலும் நெருக்கமாகவும் முனைப்பாகவும் செயல்பட்டு போகும்போது அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய விசுவாசமும் தைரியமும் உயர்வடைந்து கொண்டே போகின்றன. முடிவாக அவர்கள் கொடுக்கும் சாட்சி என்னவாக இருக்கும் என்றால், இந்த உலகத்தாரிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக இறைவனின் பிரமாணங்களை எடுத்து கையில் வைத்து கொண்டு ஒரு பகுதியை அவசியம் என்றும் மறுபகுதியை அவசியம் இல்லை என்றும் கூறி கண்ணாமூச்சி விளையாடும் வேலை எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் சேவிக்கிற ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து ஏற்கனவே இவ்வுலகின் அந்தகார சக்திகளை ஜெயித்தவராக இருக்கிறார். ஏற்கனவே முறியடிக்கப்பட்ட இந்த உலக சக்திகளுக்கு நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும் என்பதுதான். வெவ்வேறு மாதிரியான உபத்திரவங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பது இவ்வுலகத்தின் ஒரு அம்சம். சாத்தான் உயிரோடு இருக்கும் வரை இந்த சூழ்நிலை இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்தகார சக்திகளின் எதிர்ப்பை சம்பாதித்து கொள்ளாமல் யாருமே இறைவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஊழியர்களை கெட்டுப்போன தூதர்கள் மோதி தாக்குகிறார்கள். காரணம், அந்த ஊழியக்காரன் தனது ஊழியத்தின் மூலம் தங்கள் கைகளில் மாட்டிக்கொண்ட மனித ஆத்மாவை திரும்பவும் மீட்டு கொண்டு போய்விடுவானோ என்கிற அச்சமே. இந்த தாக்குதல் எப்படி வரும் என்றால், கெட்டுப்போன மனிதர்கள் செயல்களின் பரிசுத்தமான உதாரணத்தை கண்டு மனதிலே குத்தப்பட்டு அவன் மேல் வெறுப்படைவதால் இவர்கள் கெட்டுப்போன தேவதூதர்களோடு சேர்ந்து அந்த ஊழியக்காரனை இறைவனின் பாதையிலிருந்து வழிவிலக்கும்படி பலவிதமான ஆசைகளை காட்டி இழுக்க பார்க்கிறார்கள். அவன் தானே விரும்பி வராமல் அவனது விருப்பத்திற்கு எதிராக கட்டாயப்படுத்தி இழுக்க பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு பரலோகத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் மனிதர்களுக்காக பரிந்து பேசு கொண்டிருக்கும் வரை, ஆளுகிறவர்கள் முதல் ஆளப்படுகிறவர்கள் வரை அனைத்து ஜனங்களையுமே பரிசுத்தாவியானவர் கட்டுப்படுத்தி தீமை மிதமிஞ்சி பெருகிவிடாமல் தடுத்து வருகிறார். இதேபோல் ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்க சட்டங்களும் கூட குறிப்பிடத்தக்க அளவிற்கு பரிசுத்த ஆவியானவரின் கட்டுக்கு உட்பட்டே இயற்றப்படுகின்றன. இந்த அரசாங்க சட்டங்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகத்தின் நிலைமை இப்போது உள்ளதை விட மிகவும் மோசமானதாக இருக்கும். நமது நாட்டின் ஆட்சி பதவியில் உள்ள பலர் சாத்தானின் ஏவலர்களாகவே இருக்கிறார்கள். என்றாலும் இறைவனுடைய ஏவலர்களும் இருக்கவே செய்கிறார்கள். எதிரியானவன் தன்னுடைய ஆட்கள் மூலமாக இறைவனுடைய வேலையை தடை செய்ய திட்டங்கள் போடுகிறான். ஆனால் உயர் பதவியில் உள்ளவர்களாயும் இறைவனுக்கு பயந்தவர்களாயும் உள்ள பிள்ளைகள் மூலமாக தேவதூதர்கள் செயல்பட்டு அப்படிப்பட்ட திட்டங்களை முறியடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் எண்ணிக்கையில் கொஞ்சமாக இருந்தாலும் தீமையின் வலிமையான ஓட்டத்தை தடுத்து நிறுத்துகிறார்கள். இப்படியாக சத்தியத்திற்கு எதிரானவர்கள் போடும் திட்டங்கள் பலவும் மடங்கடிக்கப்படுகின்றன. காரணம், மூன்றாம் தூதனும் வெளிப்படுத்தல் 18 தூதனும் சேர்ந்து இறுதி எச்சரிப்பை கொடுக்கும்போது அது உயர் பதவியில் உள்ள மேற்படி மனிதர்களின் கவனத்தை ஈர்க்கும். அவர்களிலும் கொஞ்சம் பேர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இக்கட்டு காலம் வரும்போது இறைவனுடைய ஜனங்களோடு வெளிப்படையாக சேர்ந்து கொள்வார்கள். மூன்றாம் தூதனோடு சேர்ந்து எச்சரிக்கையின் அழைப்பை கொடுக்கும் தூதனின் மகிமையால் இந்த உலகமே பிரகாசமடைந்ததென்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இத்தூது உலகம் முழுவதும் வல்லமையாக கொடுக்கப்படும் என்பதே இங்கே காண்கிறோம். கிபி 1840 எழும்பிய அட்வந்தி இயக்கம் இறைவனின் வல்லமைக்கு ஒரு மகா மேன்மையான எடுத்துக்காட்டாகும்.
அப்போது முதலாம் தூதனின் தூது உலகின் எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லப்பட்டது. பல நாடுகளில் 16ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட புராட்டஸ்டாண்ட் சீர்திருத்த இயக்கத்திற்கு அடுத்தபடியான மிகப்பெரிய சமய எழுச்சியை இது தோற்றுவித்தது. ஆனால் இறுதி எச்சரிப்பு கொடுக்கப்படும் போது உண்டாகும் சமய எழுச்சியானது இவை எல்லாவற்றையும் விட பெரிதாக இருக்கும். வெளிப்படுத்தல் 14:3 வெளிப்படுத்தல் 18 சேர்ந்து செய்யும் ஊழியமானது பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த ஊழியத்திற்கு இணையாக இருக்கும். இந்த உலகத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட ஆரம்பித்த போது அந்த அற்புத விதையானது ஊறி முளைவிட உதவும்படி பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமானது முன்மாறி என்னும் பெருமழையாக பொழியப்பட்டது. அதுபோலவே சுவிசேஷம் முடிக்கப்படும் காலத்தில் அறுவடையின் கதிர்கள் முதிர்ச்சியடைய உதவும்படி பின்மாறி என்னும் பெருமழை பொழியப்படும். இதையே அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். 6:3 என்றும், சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுங்கள். அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாறியை கொடுத்து உங்களுக்கு முன்மாறியையும் பின்மாறியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் என்றும், யோவேல் 2:23. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போஸ்தலர் 2:17-21 என்றும் வேதாகமும் குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலர் காலத்தில் சுவிசேஷத்தின் உன்னத வேலை ஆரம்பித்த போது வெளிப்படுத்தப்பட்ட இறைவனின் வல்லமையை விட அவ்வேலை முடியும் போது வெளிப்படுத்தப்பட போகிற இறைவனின் வல்லமை அதிகமாக இருக்குமே என்று குறைவாக இருக்கப் போவதில்லை. சுவிசேஷத்தின் தொடக்கத்தில் முன்மாரியின் பொழிதலில் நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் மறுபடியுமாக சுவிசேஷத்தின் முடிவில் பின்மாரியின் பொழிதலில் நிறைவேறும். அப்பொழுது ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனந்திரும்பி குணப்படுங்கள். அப்போஸ்தலர் 3:19-20 என்று பேதுரு எதிர்பார்த்து கூறிய இளைப்பாறுதலின் காலங்கள் வரும். இறைவனுடைய ஊழியர்கள் தங்களை இறைவனுக்கு ஒப்புவித்து கொடுத்த பரிசுத்த ஒப்புவிப்பினால் ஒளி வீசி பிரகாசிக்கும் முகங்களை உடையவர்களாக இருப்பார்கள். அப்படியே அவர்கள் எல்லா இடங்களுக்கும் விரைந்து சென்று பரலோகத்திலிருந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை அறிவிப்பார்கள். இவ்வாறு பூமி முழுவதிலுமாக ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களது குரல்களை எழுப்பி எச்சரிப்பை கொடுப்பார்கள். அற்புதங்கள் நடக்கும். நோயாளிகள் குணமடைவார்கள். தேவ ஊழியர்கள் போகிற வருகிற இடங்களில் எல்லாம் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கும். சாத்தானும் கூட ஜனங்களை ஏமாற்றுகிறதற்காக வானிலிருந்து அக்கினியை இறக்கி காட்டுதல் போன்ற பல அற்புதங்களை செய்வான். வெளிப்படுத்தல் 13:13 இப்படியாக இறைவனுடைய காரியங்கள் சாத்தானுடைய காரியங்கள் ஆகிய இரண்டையுமே ஒப்பு நோக்கிய பின் பூமியிலே குடியிருக்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் யார் பக்கம் சேருவது என்பதை தெரிந்து கொள்வார்கள். மேற்படி கடைசி காலத்தில் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது என்பது வாதங்கள் செய்து நிரூபிப்பதால் அல்ல, தேவ ஆவியானவர் மனித இதயங்களில் ஆழமாக உணர்த்தி காட்டுவதாலேயே நடக்கும். ஏனென்றால் செய்யப்பட வேண்டிய வாதங்கள் அனைத்தும் செய்து முடித்தாயிற்று. விதைக்க வேண்டிய விதைகள் எல்லாம் விதைத்தாயிற்று. இப்போது அது வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். தேவ ஊழியர்களால் விநியோகிக்கப்பட்ட அச்சிட்ட தாள்கள் தங்களது வேலையை செவ்வனே செய்து முடித்துவிட்டன. சத்தியத்தின் ஒலி கீற்றுகள் எல்லா இடங்களிலும் பரவிவிட்டன. உண்மை எது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. உண்மையை ஏற்றுக்கொண்ட இறைவனின் பிள்ளைகள் தங்களை கட்டியிருந்த எதுவுமே இப்போது அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. மற்ற எதையும் விட இப்போது சத்தியமே அவர்களுக்கு முக்கியம். சத்தியத்திற்கு எதிரான சக்திகள் ஒன்று திரண்டு இழுத்தாலும் எல்லாவற்றையும் மீறி இறைவனின் பக்கம் உறுதியாய் நிற்கிறார்கள். ஆனாலும் சத்தியம் எது என்று உணர்த்தப்பட்ட அநேகர் அதனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதபடியும் அதற்கு கீழ்ப்படிய முடியாதபடியும் தடுத்து கொண்டிருக்கும் பிசாசுகளுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள்.